வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லியராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க விஜயதசமி அன்னைக்கு. ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்காக ஃப்ரீயாக வந்து நம்ம என்சிஆர்டி எக்ஸ்பிளனேஷனும் அதேமாரி தமிழ் ஆப்ஷனலாக அதாவது விருப்ப பாடமாக எடுத்திருக்கிற மாணவர்களுக்கு ஐஏஎஸ்ல ஐஏஎஸ் தேர்வுக்கு தமிழை விருப்ப பாடமாக எடுத்துருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிளாஸ் வந்து நம்ம ஆகாஷ் ஐயா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா 30 அக்டோபர் 2022. ஸோ இதோட இயர்லியர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சில மாணவர்கள் வந்து லேட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க, சில பேர் மறந்துருப்பாங்க, அவங்கள நினைவூட்டுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை கொடுக்குறோம், ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே, இந்த என்சிஆர்டி எக்ஸ்பிளனேஷனும் தமிழும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்குறீங்க, அது எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்த மாணவர்கள் அதாவது ஐஏஎஸ் தான் முழு மூச்சு அப்படின்ட்டுருக்கிற மாணவர்களுக்கு போய் இது சென்றடையணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறோம். இதனால் எங்களுக்கு மெனக்கெடுகள் அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மன நிறைவும் இருக்கும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சிலபஸ் நான் ஒரு தாட்டி சொல்லிடுறேன். நம்ம பழைய வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பழைய வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அதேமாரி அப்ளை லிங்க்கும் இந்த எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதும் இருக்கும், அதோடைய லிங்க்கும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம், ரைட்டா? நம்ம சிலபஸ் பார்த்துருவோம். ஓகே, இப்போ பாருங்கள், தமிழ் ஆப்ஷனலாக எடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி வினா இருக்கும், அதாவது 4 ஆப்ஷனோட ஒரு வரி வினா இருக்கும். அது எந்த பாடத்துலேருந்து வரும் பார்த்திங்கன்னா அதிகாரம் 39 இறைமாட்சியிலேருந்து அதிகாரம் 73 அஞ்சாமை வரைக்கும், ரைட்டா? இதுலேருந்து ஒரு 50 மார்க்குக்கு வந்து ஒரு வரி வினாவும், அதே மாதிரி எஸ்ஏ டைப் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 80 மதிப்பெண்ணுக்கு நடத்துவாங்க. இதில் யார் அதிக மதிப்பெண் பெறாங்களோ அதுலேருந்து சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம், டைரக்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு 20 மார்க்கு, மொத்தம் 100 மார்க் வந்துடுமா? அதில் தேர்ந்த மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீ கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டிக்கும், ஸோ அந்த என்சிஆர்டி ஃப்ரீ கிளாஸஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்வரான்மெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்லேயே வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கோம். அதேமாரி கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட்டி படித்தாலே அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஈஸியாக போடுற மாதிரி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். அதனால் இதை வந்து கரெக்டாக படிச்சுடுங்க. படிச்சுட்டு இதுலேயும் எப்படி கொஸ்டின் டைப்புன்னு பார்த்திங்கன்னா 50 ஒரு வரி வினா இருக்கும், 2 எஸ்ஏ டைப் இருக்கும். ஸோ எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, அந்த டாப்பிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, நேஷனல் லீடர்ஸ், பொல்யூஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 6 டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மதிப்பெண் கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க்கு. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மார்க்கு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான மாணவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, ரைட்டா? ஸோ இது இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 51 பிரான்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான இடவசதி இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடவசதியுமே செஞ்சு தருவாங்க. இது எதுக்காக வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணியிருக்கோன்னா ஐஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். இது எங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கொடுக்க போகிறது கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நிறையா மாணவர்களுக்கு போய் சென்றடையணும், அவங்க இதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த உள்நோக்கத்துக்காக தான் வந்து இதை செஞ்சிகிட்ருக்கோம். இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வீடியோவில் வந்து போய் பார்த்துட்டு அது கீழே இருக்கிற அப்ளை லிங்க்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இதில் அப்ளை பண்ண மாணவர்களும் இருப்பாங்க, அவங்க வந்து அது அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ யாராவது அந்த மறந்துட்டீங்க, நம்ம வந்து அதாவது நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம், நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாணவர்களுக்காக தான் வந்து நினைவூட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கு, அதில் போய் தமிழ் ஆப்ஷனல்னால் தமிழ் ஆப்ஷனில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் நடந்துக்கும். நடந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வீடியோ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்சிஆர்டி படிக்க விருப்பப்படுற மாணவர்களுக்கும் கீழே வந்து இன்னொரு லிங்க் இருக்கும், கரெக்டாக அந்த பார்த்து லிங்க்கில் உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேர்வாகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸும் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம்,
ரைட்டா? ஸோ இதை வந்து எல்லா மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து கொடுங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல காம்படேட் பண்ணுவோமோ அப்போ தான் வந்து நம்மளுடைய லாங்குவேஜும் லிஃப்ட் ஆகும். தமிழ்நாட்டில் நிறையா மாணவர்கள் ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் அதாவது ஹிந்தி இங்கிலீஷ்னு இருக்கிறதுல கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், நல்லபடியாக எழுதுங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்க்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.